I have never had a lot of friends, but I have few. அதுல ஒருத்தனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். You believe in me? சர்ப்ரைஸ் பண்ண போறோம். ஹரு. You believe in me? நம்ம பார்க்க போறோம். நான் உன சவுண்ட் கம்மி பண்ண தான சொன்னேன். சவுண்ட. சரி அவனை போய் பார்த்துட்டு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணேன். வரியா? சப்ஸ்கிரைபா. சப்ஸ்கிரைப் இல்லடா, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். சென்னையில இல்லடா, சேலத்துல தான் இருக்கேன். இதுக்கு மேலயும் நீ வெறுப்பேத்திட்டு இருந்தேன்னு இஸ் மார்னிங் 7 AM ஆகுது இப்போ. சரி காலையிலேயே ஏன் எழுந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு செம ஒரு ப்ராங்கான ஒரு ஸ்பெஷல் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கான். ஏற்கனவே நீங்கள் நிறைய வீடியோலாம் வந்து வீடியோலேருந்து எல்லா வீடியோக்கும் அவன் தான் எனக்கு பண்ணா ஃபிலிப்பைன்ஸில். நான் ஏற்கனவே மெடிக்கல் ஸ்டூடெண்ட் உங்கள் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அருண்னை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எங்கன்னா வண்டலூரில் போய் பார்க்க போகிறோம். என்னென்னா அவன்கிட்டே இன்னும் அதை பற்றி சொல்லலை. ஆக்சுவலாக போய் அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே அவனை ஒரு ப்ராங்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே செம்ம ஃபன்னாக இந்த விளாக் போகுது ஆக்சுவலாக. ஸோ நான் தனியாக போ வேணான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் என் ஃப்ரெண்டையும் சேர்த்து கூப்பிட்டுக்கலான்னு மெல்வின்னு, அவன் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஸோ அவனையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு செம்ம ஃபன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாளை மறக்க முடியாத மாதிரி மறக்க போகிறோம். ஸோ என் கூடவே டச்சே இருக்கேன். இப்போ அடுத்து நான் மெல்வின்னு கால் பண்ணி கூப்பிட்றேன். போய் அவன் வரானா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம். 90% வரமாட்டேன்னு சீன் போடுவான். அப்புறம் அவன்கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி என்ன பண்ணுறது. சரி அவனை கூப்பிட்டுட்டு பார்ப்போம். இப்போ இருந்த ஃபோன் பண்ணலாம். இந்த சவுண்டு வேறு டிவி சவுண்டு வேறு கேட்டுக்கிட்டே இருக்கேன். என் தம்பி தான் அதை பண்ணிட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கண்ணே, எப்போ பார்த்தாலும். விக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்க? என்ன பண்ணுற? என்ன பண்ணிகிட்டு இருக்க? ம், சாப்பிடு. நான் உனக்கு சவுண்ட் கம்மி பண்ண தானே சொன்னேன். சவுண்டை கம்மி பண்ணுற. குட் பாய். அப்பா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இவனை பயன்படுத்துறதுக்கு. அப்பா சரி ஓகே, அவனை கால் பண்ணும். என்ன பேச போனான்னு தெரியல, பார்ப்போம். எடுத்துருவானா ஒரே ஃபோனில்? மெல்வின், ஹலோ. டேய் அருணை தெரியும்ல, உன கோயம்புத்தூரில் இருக்கான் என் ஃப்ரெண்டுன்னு. ஆ, அவன் வண்டலூர் வந்திருக்கானா? அவன்கிட்ட நான் சொல்லலை நான் வரத. சரி அவனை போய் பார்த்துட்டு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணேன். வரியா? சப்ஸ்கிரைப் இல்லைடா, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். பண்ணிடலாமா? வரியா? சரி சூப்பர் சூப்பர்ரா. சரி ஓகே, ஒரு 4 o'clock ஷார்ப். ஓகே சரி ஓகேடா. பாய் 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 பாய். என்ன வரேன்ட்டான்? நம்ம தான் அவனை தப்பாக பேசிட்டோமோ. சாரிடா மச்சான், நான் இந்த மாதிரி நீ எதிர் நல்லவனாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. அவன் நானும் மெல்வினும் போகிறோம், அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறோம், ஸ்லைஸ் பண்ணுறோம். சரி இப்போ நம்ம அவன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவன்கிட்ட இன்னும் சொல்லலை ஆக்சுவலாக. இன்னும் அவன் கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு கால் பண்ணிவிட்டு என்னன்றதை பார்ப்பேன். இப்போவும் போய் சொன்னான்னா அவ்வளோதான். ஹலோ. ஆ சொல்றா, என்னடா என்னடா எப்படா இருக்கு? மழை பெய்யுதா? நல்லா? ஆமாண்டா ஆமாண்டா, மழை பெய்யுதுடா சேலத்துலயும். சூப்பர் சூப்பர்ரா. சரி உன்னை பார்க்கணும் போல இருக்கு, கீழே வரியா? எங்க சேலத்துக்கு வந்திருக்க? சேலத்துக்கு வரல, சென்னையில தான் இருக்கேன். கீழே வாடா. நான் சென்னையில இல்லடா, சேலத்துல தான் இருக்கேன். இதுக்கு மேலயும் நீ வெறுப்பேத்திட்டு இருந்தேன்னு வையேன், அவ்வளோதான். எங்க இருக்க, உண்மையை சொல்லு. என்னடா இதுடா இதுடா. இதுதான்டா இதுதான்டா ஏமாத்துறது தான்டா உன் வேலையா போச்சு. ஏமாத்துறது ஏமாத்துறதே வேலையா போச்சு. எப்படா வந்த? ஏமாத்து. ஏன் இங்க இருக்கன்னு சொல்ல என்கிட்ட? சும்மாதான். சேலம் சேலம் இதோ சேலம் நல்லா இருக்கே பாக்கிறதுக்கு. சென்னையில இருந்து பேசுறா பேசுறா.